சாப்பாடு வைக்கட்டுமா? வாமா உட்காரு. அப்பா என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னன்னு கேப்பீங்கல்ல? சொல்லுமா. இந்த வேலைக்கு போறது என்னமோ எனக்கு பிடிக்கலப்பா. புரிஞ்சிடுச்சுமா. ஓ முயற்சியாலே நீ ஒரு வேலையில சேரணும்னு ஆசைப்பட்ட. உன் என்ன ரொம்ப நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாளைக்கு இந்த வேலையில நீ ஜாயின் பண்ற. அப்பா நான் எதுக்காக சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்க. என் பொண்ணுக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்து நினைவன் தான் சூர்யா. அந்த வேலையை வாங்குறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பானோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருப்பானோ எனக்கு தெரியாது. இந்த மாஸ்டருக்கு ஏதாவது செய்யணுன்ற அவனோட பக்தி எனக்கு பிடிச்சிருந்தது. நீ இப்போ இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டா அவன் பட்ட எல்லா கஷ்டமும் வீணா போயிடுமா? அவன் என் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாமே வீணாயிடுமா? உனக்கு இதுல விருப்பம் இல்லைனா உனக்கு என்னைக்கு அந்த வேலை வேண்டான்னு தோணுதோ அன்னைக்கு அந்த வேலையை விட்டுரு. ஆனா நாளைக்கு நீ அந்த ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும். உனக்காக இல்லை, எனக்காக. டைம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் ஆள் வரல? டைம் இருக்கு, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. 3 மணி நேரமா வெயிட் பண்றோம். இந்த 3 நிமிஷத்துல வந்துருவாள? எனக்கு நம்பிக்கை இருக்குடா ஊத்தவாய். உனக்கு ஓபனிங்ல இருந்தே நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு எண்டு கார்டு போடும்போது கூட நம்பிக்கை இல்ல. முத நாளா அவ வேலைக்கு வர போறா, இப்பன்னு பார்த்து உனக்கு நம்பிக்கை இல்லங்கிற அவசகனம் புடிச்ச காக்கா. ஏய் இந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கே, அவசகனம் புடிச்ச காக்கா. கேப்ஷன் எல்லாம் போடலாம், வெள்ள காக்கான்னு போடலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அது வந்துடா. அடங்கொய்யா, இவன் ராஜதானி எக்ஸ்பிரஸோட ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். வாங்க வாங்க, ரொம்ப நேரமா உங்களுக்கு ஃபிலிம் பாக்ஸ் வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வரமாட்டேன் என்ன சொன்னேன், வருவான்னு அவன் சொன்னான். இங்க பெரிய பெட்டிங்கே போயிட்டு இருந்தது தெரியுமா? நான் வரமாட்டேன்னு எப்படி நினைச்சீங்க? வந்துட்டல பின்ன எதுக்கு அதெல்லாம்? குட் மார்னிங் சொப்னா. குட் மார்னிங். நான் சொன்னல இவங்க தான். குட் மார்னிங். நான் இந்த கம்பெனியோட ரீஜனல் மேனேஜர். சார் நீங்க எதுக்காக என்ன வெளியில வந்து ரிசீவ் பண்றீங்க? மாமா ஒரு வார்த்தை சொன்னா சிஎம் கூட நேரா இங்க வந்து நிப்பாரு, செக்யூரிட்டியா இல்லாம. இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா. இந்த சீனுக்கு இதெல்லாம் தேவைதான்டா. நீங்க அம்மா. ஓகே சார். மூஞ்சதே பாரு. நான் வரல. சோ திஸ் இஸ் யுவர் சீட். ஃபீல் ஃப்ரீ. நீங்க என்னென்ன வேலை செய்யணும்ங்கற விஷயத்தை என் செக்ரட்டரி வந்து சொல்லுங்க. ஓகே, குட் லக். थैंक यू சார். ரூம் ரொம்ப சின்னதா இருக்குல, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, வேலை செய்ய போறது நீயா இல்ல நானா? அதனோ நீதா, ஆனா வர்க் பண்ணும்போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தா நல்லா. எனக்கு இல்லாத ப்ராப்ளம் உனக்கு எதுக்கு? அதுவும் கரெக்ட் தான்ல. வரேன். ஹலோ, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த வேலை செய்யறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா நீ எங்க அப்பாவை ஏமாத்துறன்னு தெரியாமதான் அவரு உன்கிட்ட ஏமாந்துகிட்டு இருக்காரு. உலகத்துல எனக்கு ஒரு நல்ல சிஷ்யன் கிடைச்சிருக்கான்னு அவரு நம்பிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு நான் போலனா அவர் மனசு கஷ்டப்படும் தான். விருப்பமே இல்லனா கூட நான் இந்த வேலைக்கு வந்தேன். நீ இங்க வந்து இத மாத்தலாம் அத மாத்தலான்னு என் மனச மாத்தலாம் நினைக்காத. 1 மினிட். இன்னொரு தடவை இந்த கம்பெனில நான் உன்னை பார்த்தேன், இமிடியேட்டா இந்த ஜாபை நான் ரிசைன் பண்ணிடுவேன். மேஷம் ரிஷபம் மிதுனம், ஒரு மிகப்பெரிய கண்டம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. என் பொண்டாட்டியோட வேற கண்டம் என்ன இருக்கு? வந்துட்டேன். ஐயோ இவன் வரானே, இப்போ நான் மாட்டா. என் வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிருவான். இப்போ என்ன பண்றது? ஹலோ ஹலோ ஹலோ. என்னந்தாலே போன ரிங் ஆகுது, அதுக்குள்ள எடுத்து ஹலோங்கறான். இவன் என்ன மனசுக்குள்ள ஏதோ நினைச்சு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கானே. எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்கு. வந்துட்டேன். ஐயோ வரானே வரானே. சொல்லுங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு போன் பண்ணி. அது போதும் அது போதும். ஓகே நீங்க முதல்ல போனை பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகே ஓகே அப்புறம் பேசிக்கலாம். இந்த ஆளு என்ன? நான் இந்த ஆளுகிட்ட சொன்னதை போன்ல வேற ஒருத்தங்கிட்ட சொல்றான். என்ன தம்பி வந்ததும் பிரச்சனை என்னன்னு சொல்லணும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ட்ரெயினேஜ் ப்ராப்ளம் சார். 1 மாசமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஏன்டா சொல்ற? நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்ன? எதுவுமே சிங்க் ஆக மாட்டேங்குதா சார்? சிங்க் ஆக மாட்டேங்குதா? நீ சொன்னது ட்ரெயினை பத்தி தானே. திரும்ப உதப்படுறா. நான் ட்ரெயினேஜ்னு சொல்றேன், நீங்க ட்ரெயின் சொல்றீங்க. ட்ரெயினேஜா? ஐயோ எங்கேயோ லிப்பு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நீ சொன்ன அர்த்தம் எனக்கு புரியலன்னு நினைச்சியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் காமெடி பண்ணலான்னு தான் காமெடியா பேசினேன். என்ன இவன் என்கிட்ட பேசாம போனையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். Hello, now you can see the phone. 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 இப்ப என்னடா கட்டானதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கா. ஓகே ஓகே அப்புறமா பேசலாம். என்னாச்சு இவனுக்கு? பொண்ணுங்கள பாக்குற மாதிரி துருதுருன்னு பார்க்கறான். இவங்கிட்ட இதுக்கு மேல வாய் கொடுத்தா நாம தான் புண்ணாக்கிக்கணும். ஏயா உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? ஏயா என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற? உயிர் எடுக்காம போ. ஃபோனே ரிங் ஆயிட்டு இருக்கு சார். ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கா? எனக்கு கேட்கலன்னு நினைச்சியா நீ? எனக்கு நல்லாவே கேக்கும். ஹலோ யார் நீங்க? இங்க பாருங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி. இப்போ நான் உன்கிட்ட பேசுற மூட்ல இல்ல. கொஞ்சம் ஃபோனை வைங்க. யோ இன்னும் ஏயா இங்க நிக்கிற? முதல்ல போயா. இங்க பாரு உங்ககிட்ட என்னால பதிலலாம் சொல்ல முடியாது. கிளம்பு கிளம்பு. இங்க பாரு நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். முதல்ல கிளம்பு. எவன் எது சொன்னாலும் உனக்கு தான் கேட்காத. என்னது? நீ செவிடு. நான் செவிடா? நான் செவிடுன்னு உனக்கு யார் சொன்னாங்கன்னு சொல்லு. அப்படினா உன செய்யட்டுமா? நான் இப்பவே போய் டாக்டர் கூட்டிட்டு வந்து நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லாரும் முன்னாடி மீட்டிங் வச்சு உனக்கு செவிடு நிரூபிக்கலனா தம்பி அந்த வேலைய மட்டும் பண்ணிடாதப்பா. நான் அந்த வேலைய செய்யாம இருக்கணும்னா இனிமே என்கிட்ட மெயின்டனன்ஸ் கேட்க கூடாது. கேட்கவே மாட்டேன். என் பர்சனல் மெயின்டனன்ஸ் கூட நீ தான் இனிமே பாத்துக்கணும். இதெல்லாம் ஓவர் டே டே. Personal maintenance கூட நான் தான் பாத்துக்கிறமா? இதெல்லாம் அநியாயம். பகல் கொல்ல. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. டீ கண்டக்டர் மாதிரி நிறுத்துற? நானே டிரைவர் நினைச்சா? ஒரு வாட்டி எங்க பாரு. ஸ்வப்னா ஸ்வப்னாவை தவிர உனக்கு உலகத்துல யாருமே தெரியாதே. அந்த சைடுல கொஞ்சம் பாரு. யாரோ ஒருத்த பொண்ண சைடு அடிச்சிட்டு இருக்கான். நீ ஸ்ட்ரைட்டா போய் அவனுக்கு நாளை போடு போடு. பாவம் அவங்க என்னடா பண்ணாங்க? சொல்றத கேளு. ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவிட்டியை புரிஞ்சுக்கோ. ஸ்வப்னாவோட ஃபேமிலிக்கு லவ்னாலே பிடிக்காது. இப்போ நீ ஸ்ட்ரைட்டா போய் அவனுக்கு நாளை போடு போட்டு லவ்க்கு எத்தனை நாலஞ்சு பஞ்சு டயலாக் விட்டேன்னு வையே. ஸ்வப்னா அப்படியே உன்னை பார்த்து நீ அவ கட்சியில ரொம்ப சந்தோஷப்படுவா. உனக்கு கோல் போடுறதுக்கு அந்த ஒரு ஃபீல் போதும்டா. கோ அவனை தூக்கி போட்டு மிதி. அண்ணன் கையில கிளாஸ் எடுத்தா மாஸ். அண்ணன் செயினை கடிச்சா மாஸ். அண்ணன் வாட்ச் எடுத்தா மாஸ். அண்ணன் போய் டார் ஆனது மாஸ் தான். மாமா மாஸ். ஏண்டா பொண்ணுங்களே பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? ஒரு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா உடனே நீ சைட் அடிச்சியா? ஏய் இன்னொரு தடவை உன்னை இந்த பஸ் ஸ்டாப்ல நான் பார்த்தேன்னு வையே. அடிக்கிற அடியில நீ அமைஞ்சிக்கிறதுல இருந்து அந்தானதுல போய் புரியல உனக்கு. போய் 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 நீ தைரியமா இருமா. உனக்கு நான் இருக்கறமா. நீ இருக்கணும். முதல்ல ஒரு அடிக்கிறத நிறுத்து. என்னமா இது? சைட் அடிக்க வந்தவன சும்மா ஓட சொல்றியா? எதுக்கு சைட் அடிக்கணும்? எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? அப்போ எங்கேஜ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சைட் அடிக்கறானா? வாய் மூடு. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். இந்த சீன் எல்லாமே இவ்ளோ லவ் பண்றதுக்கு தானே? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி கேவலமா டைரக்ஷன் பண்ண செருப்பாலி அடிப்பேன். இவங்களை பார்த்தா பக்கா ஃப்ராட் மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா வேற. எம்மோ தப்புச்ச. இவனடா டைரக்டர்க்கே டைரக்ஷன் சொல்லி தரா? ஒரு நிமிஷம் இல்ல. என்ன சைட்டா? லவ்வா? ட்ராப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. ஆரம்பத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்க. எங்க அப்பா கிட்ட நீ படிச்சேன்னு சொன்ன அதே வருஷம் தான் என் அக்காவும் படிச்சா. நீ அந்த இயர்ல படிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா என் அக்காவோட கிளாஸ்மேட் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் வெளியில சொல்லல. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் அக்கா வீட்டு விட்டு வெளியில போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்குதான் அவருடைய முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும்னு தான் நீ எவ்வளவு டிராமா ஆடியும் நான் வெளியில சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். நீ எனக்கு ஜாப் வாங்கி கொடுத்த. என் தம்பிக்கு இன்ஜினியர் சீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஃபேமிலிக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறங்கிற இம்ப்ரெஷன் இமேஜ் சிம்பத்தியெல்லாம் சம்பாதிச்சுட்டா உன் காதல் வலையில நான் விழுந்துருவேன்னு நினைச்சிட்டல? நெவர். நீ எத்தனை வலைகள் விரிச்சாலும் நான் விழமாட்டேன். உன்கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் எனக்கு காதலுங்கிறது வராது. இது வரைக்கும் நீ ஆன டிராமாலாம் போதும். நிறுத்திக்க. டேய் நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேனா? பாவம் சின்ன குழந்தை இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பேசிடுச்சுடா. பாவம் மனுச்சு விட்டுரு. ஹலோ கத்ரீனா கைஃப் ஐஸ்வர்யா ராய்னு சொல்லி எல்லாரும் டெய்லி போன் பண்றாங்க. அப்ப கூட நம்ம ஆள் விழவே இல்ல. இந்த அளவுக்கு பொண்ணுங்க லவ் லெட்டர் கொடுத்தோம், அவங்க சலிச்சு போய் கீழே விழுந்தாங்களா தவிர தலைவர் விழவே இல்ல. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ போன்ல பெரிய பெரிய கோடி சொல்றாங்க, ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டு கூட போய் கியூல நில்லுங்கன்னு சொன்னாரு இவரு. ஏமாடி என்னால சிரிக்க முடியல. இங்க பாரு சொன்னா, உன் மேல எனக்கு எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது. ஆக்சுவலி தப்பு உன்னோடது இல்ல, உன் வயசு அப்படி. உன் வயசுல எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையன் யார பார்த்தாலும் அவன் என்னதான் பாக்குறான், அவன் என்னதான் ட்ரை பண்றான்னு நினைக்கிறது காமன். ஆனா என்ன அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. இந்த விஷயம் மாஸ்டருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? உங்க அப்பா என்னோட குரு, அதனாலதான் அவரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன இந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஒருவேளை உன் மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு. வேற என்ன சொல்றது? ஹலோ அவரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனாலதான் ஜென்டில்மேன் மாதிரி பேசி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இதுக்காக நீங்க நேரா வீட்டுக்கு போய் தொபக்குன்னு பெட்ல விழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டே தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டு சாங்குக்கு போயிடாதீங்க, அப்புறம் எல்லாமே ராங் ஆயிடும். புரியுதா? சந்தோஷமா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். வரட்டா? ஆல் அவுட்டே. உண்மையை புரிஞ்சுக்காம நான் அவரை ரொம்ப திட்டிட்டேன். அவர் சொன்னது உண்மைதான், நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அவரு எப்பவுமே தப்பா நடந்துகிட்டதே இல்ல. அவரு என்ன லவ் பண்றாரு, ட்ராப் பண்றாருன்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ அவரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனாலதான் ஜென்டில்மேன் மாதிரி பேசி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இதுக்காக நீங்க நேரா வீட்டுக்கு போய் தொபக்குன்னு பெட்ல விழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டே தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டு சாங்குக்கு போயிடாதீங்க, அப்புறம் எல்லாமே ராங் ஆயிடும். புரியுதா? எப்படா என்னால நினைக்காம இருக்க முடியும்?